வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கை ஒவ்வொரு நாளுமே புதிது புதிதான அனுபவங்களை நமக்கு கொடுக்கக்கூடியது. அந்த வகையில் நேற்று தினம் நமக்கு மகிழ்ச்சிகரமான அனுபவத்தை கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 2 மாத காலம் வழியோடும் வெற்றியை நோக்கியும் பெரிய அளவில் பயணப்பட்டுக்கிட்டு இருந்த நமக்கு நேற்று தினம் ஒரு மனதுக்கு நிம்மதியான ஒரு நாளாக பார்க்கப்பட்டது. அந்த வகையில் 1000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எட்டி பிடிச்சிருக்கோம். அதில் அந்த சப்ஸ்கிரைபரில் நீங்களும் ஒருத்தர் தான் அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம். தொடர்ந்து நம்ம பிரசாத் சிக்னேச்சர் சுதந்திரமாக செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பையும், அதே நேரத்தில் மக்களுக்கு சிறந்த சிந்தனைகளையும், ஜனநாயக அடிப்படையில் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல கருத்துக்களையும் விதிப்பதற்கு பெரிய அளவில் துணை நிற்கக்கூடிய யூடியூப் நிர்வாகத்திற்கும் என்னுடைய தமிழ் சமூக மக்களுக்கும் மிகப்பெரிய அளவிலான நன்றிக்கடன் பட்டவனாக தொடர்ந்து நான் பணியாற்றுவேன். அதுக்கு நீங்களும் உங்களுடைய உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களை நான் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து வாசி வாசிங்கிற தலைப்பில் நான் ரீட் பண்ணக்கூடிய அந்த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ், அதனுடைய 3வது கோணம், செய்திக்குள் மறைந்திருக்கக்கூடிய இந்த விஷயங்களையும் வெளியில் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதற்கும் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து பயணிக்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் நாளை முதல் கட்ட வாக்குப்பதிவு அப்படிங்கிற செய்தி. நாளை எதிர்பார்த்த ஒரு தேர்தல், அது நாளைக்கு வாக்குப்பதிவு தொடங்க இருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது பெரிய அளவில் விமர்சனத்திற்கும் உள்ளாயிருக்கு. இதன் அடிப்படையில் இந்துத்துவ கொள்கை அடிப்படையில் பாஜக பெரிய அளவிலான தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் முன்னிலைப்படுத்தியிருக்கு. அது அவங்களுக்கு வெற்றியை தேடித்தருமா? சாதனைகளை சொல்லி தான் என் பெரும்பாலும் வாக்கு கேட்பாங்க, ஆனால் சொல்கிறதுக்கான எந்த விதமான சாதனைகளுமே மக்கள் மத்தியில் அவங்களால எடுத்து வைக்க முடியலை அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயோ என்னவோ தொடர்ந்து மதமாற்றம் அடிப்படையிலான விஷயங்களையே வந்து பாஜக முன்னிலைப்படுத்திக்கிட்டு இருக்கு. இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமாக தொப்பி அணிஞ்ச மக்களை காணொலி வாயிலாக சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய மோடி ஜெயிப்பாரா, இல்லை அவருக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய காவி உடையணிந்த யோகி ஆதித்யநாத் வெற்றி கணியை ருசித்து அடுத்த பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கா, இல்லை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த எதிரியாக வந்து நாங்கள் பாஜகவை தான் பார்க்குறோம்னு சொல்லிட்டு காங்கிரஸும் திரிணாமுல் காங்கிரஸும் தனித்து நின்று சமாஜ்வாதி கட்சிக்கு பெரிய அளவிலான சப்போர்ட்டை வந்து இந்த தேர்தலில் முன்னிலைப்படுத்தியிருக்கு. அந்த வகையில் சமாஜ்வாதி கட்சியினுடைய முலாயம் சிங் யாதவினுடைய மகனாக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் வெற்றி கணியை பறிப்பாரா அப்படிங்கிற பெரிய அளவிலான கேள்விகளோட நாளை மக்கள் வாக்களிக்க இருக்காங்க. இந்நேரம் நாளைக்கு மக்கள் வாக்குப்பதிவை செலுத்திக்கிட்டு இருப்பாங்க. இது முதற்கட்டமான வாக்குப்பதிவு தான். கிட்டத்தட்ட 58 தொகுதிகளில் இருக்கக்கூடிய 623 வேட்பாளர்கள் களமிறங்குறாங்க. இதில் 2.27 கோடி மக்கள் வந்து வாக்களிக்க இருக்காங்க. தொடர்ந்து 11 மாவட்டத்தில் இந்த தேர்தல் வந்து நடக்க இருக்கு. தொடர்ந்து ஊபி அப்படிங்கிற உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிற மாநிலம் நாட்டிலேயே மிகப்பெரிய மாநிலம், அப்படிப்பட்ட மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தலை மக்கள் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய வெற்றி வேட்பாளர் தான் இந்தியாவையே அடுத்து யார் ஆள போறா அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய வகையில் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளருக்கு என் கணவர் தான் தகுதியானவர்னு யார் சொல்கிறாங்கன்னா முதல்வர் பஞ்சாபினுடைய முதலமைச்சர் சன்னி வந்து ஏழை கிடையாது, அவர் பெரிய பணக்காரர், என்னுடைய கணவர் சித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே மக்களுக்கு தொண்டன் அப்படிங்கிற மாதிரியான சித்துவோட மனைவி வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சித்துவுக்கும் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சன்னிக்கும் இடையில பெரிய அளவிலான ஒரு கருத்து மோதல்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் ராகுல் அந்த பஞ்சாயத்தை ஃபேஸ் பண்ணி சரி பண்ணி வச்சிருக்காரு. இப்போது சித்துவினுடைய மனைவி ஒரு பேட்டி கொடுத்தது பெரிய அளவிலான ஒரு பிரச்சனைக்கு வழிவகுத்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனையில் யார் வந்து அதை அறுவடை செய்ய போறா, வெற்றி அறுவடை செய்ய போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி அதுக்கான வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லுது. அதன் அடிப்படையில் 117 தொகுதிகளை கொண்ட பஞ்சாபில் ஆம் ஆத்மி 66 தொகுதிகளை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. இதன் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் 44 இடங்கள்லையும், அதே நேரத்தில் பாஜக வெறும் 3 இடத்துல தான். ஆக மொத்தத்தில் பஞ்சாபில் வந்து காங்கிரஸ் பாஜக ஆட்சி பொறுப்பில் அமர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே நடந்த வந்து வேளாண் சட்டத்துக்கு எதிராக மக்கள் விவசாயிகள் பெரிய அளவில் கொந்தளிப்பில் ஈடுபட்டாங்க. இந்த 5 மாநில தேர்தல்கிறது பாஜக ஒரு பெரிய அளவில் செக்கா இருக்க போகுது அப்படின்னு தான் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமாஜ்வாதி கட்சி, அதுக்கப்புறம் வந்து மாயாவதியினுடைய கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் வந்து ஒன்னா சேர்ந்து குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. இது பாஜகவுக்கு ஒரு வெற்றியான ஒரு விஷயமா பார்க்கப்படுமா, பாஜக இதில் தோல்வி அடையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் வந்து அதை வெட்ட வெளிச்சமாக்கும். அதற்கான முன்னோட்ட களம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குது. அதுக்கப்புறம் பக்கத்து மாநிலமா இருக்கக்கூடிய கர்நாடகா பக்கம் வந்தோம் அப்படின்னா இசாப் காவி உடை பிரச்சனை, பள்ளி கல்லூரிகளுக்கு 3 நாள் விடுமுறை. எதுக்கு விடுமுறை விடணும்? தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்த 6 மாணவிகள் பள்ளிக்கூடத்தில் நுழையிறதுக்கோ அந்த கல்லூரிகளில் நுழையிறதுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பருதா அணிஞ்சு உள்ளே வரக்கூடாது அப்படின்னு. இது எங்களுடைய மதம் சார்ந்த விஷயம் அப்படின்னு அவங்க குரல் எழுப்புறாங்க, ஆனால் அதுக்கு தடை விதிக்கப்படுது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ உட்பட பலரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எப்படி
மாணவிகளுக்கு ஆதரவானு கேட்டீங்கன்னா எதிரா. இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தலையெடுக்கும் போது தேசிய கொடியவே தூக்கி எறிகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய காவி பயங்கரவாத நபர்கள். இப்படிப்பட்ட நிலையில் வந்து காவித்துவா அப்படிங்கிறது கர்நாடக மாநிலத்தில் பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவும் இந்தியாவினுடைய மக்களாட்சி தத்துவத்துக்கு எதிராகவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. இதை அடக்க வேண்டிய கர்நாடக மாநில அரசு அந்த காவித்துவாவுக்கு சப்போர்ட் பண்ணி 3 நாட்கள் பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் விடுவிட்டுருவோம், கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க. தொடர்ந்து அந்த அடக்குமுறையை ஒடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா அரசு பள்ளிக்கூடத்தில் வந்து இரு தரப்பினருக்கு நடந்த மோதலில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு. இது பெரிய அளவிலான ஒரு பாதிப்பாக வந்து நாட்டையே ஒரு அமைதியை குலைக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக பார்க்கப்படுது. இது தொடர்பான பேப்பரும் வந்து தன்னை நிறையா செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து கல்லூரிக்கு வந்து ஒரு மாணவியை வந்து தொடர்ந்து அவங்களுடைய பின்னாடியே துரத்திட்டு போய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அவங்கள வந்து கிரிட்டிசம் பண்ணக்கூடிய விஷயங்களும் நடந்தது. அதுக்கு அந்த மாணவி வந்து அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணாங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை பார்த்து எனக்கு பயம்லாம் கிடையாது, நான் இங்கே படிக்க வந்திருக்கேன், என் படிப்பை முடக்கிறதுக்காக அவங்க இந்த வேலையை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த காவித்துவ சிந்தனை உடைய நபர்கள் மேலே கரிய பூசியிருக்காங்க இந்த சிங்கப்பன். அவ்வளோதான் இது கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா இதே ஃபாலோ பண்ணி மத்திய பிரதேச மாநிலமும் என்ன பண்ணியிருக்கு, இந்த இசாப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தடை விதிச்சிருக்கு தன்னுடைய பள்ளி கல்லூரிகளில். எப்படி பாருங்கள் நாடு எப்படி போயிட்டுருக்குன்னு. கட்டாய மதமாற்ற திருமணம் செய்பவர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை, 1 லட்சம் ரூபாய் அபராதம். இங்கே உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற வாக்குறுதி தான். இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரில. அதுதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், ஒரு தேர்தல் நடக்கப்போகுது அப்படிங்கிற நேரத்தில் மக்களை திசை திருப்புறதற்கான ஒரு முயற்சியாக தான் இது பார்க்கப்படுது. இது ஒட்டு மொத்தமாக சொல்லும் போதுன்னா மதம் அப்படிங்கிறது வந்து மனுஷனை வந்து நெறிப்படுத்தணும், அது மனுஷனை வந்து வெறியாக்குச்சு அப்படின்னா வந்து அது நாட்டுக்கு அழகான ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆபத்தில் தான் போய் முடியும். மதம்ங்கிறது ஒரு அழகான பூ மாதிரி, அந்த பூவை வந்து யார் வேணாலும் தலையில் தூக்கி வச்சுக்கலாம். இந்த பூவை வந்து இவங்க தான் தலையில் வச்சுக்கணும், இந்த பூ எனக்கு தான் சொந்தம்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரம் வந்து நல்லாயிருக்கும், சில பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மனமுடையதாக இருக்கும், சில பூ வந்து பார்த்திங்கன்னா வாசமே இல்லாமல் இருக்கும். ஆனால் அதை சூடிக்கொள்ளக்கூடியவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து, எனக்கு வாசமுள்ள மலர் பிடிக்கும், எனக்கு வாசம் இல்லாத மலர் பிடிக்கும் அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணணும். இதில் வந்து இதில் நான் இதைத்தான் நீ செஞ்சு செய்யணும் அப்படின்னு மக்களை போட்டு திணிக்கிறது அப்படிங்கிறது அந்த பூவுக்கும் அசிங்கம், அதை சூடக்கூடிய அந்த பெண்ணுக்கும் அசிங்கம், அந்த ஆணுக்கும் அசிங்கம். அந்த வகையில் மக்களுக்கு பெரிய அளவில் மதத்தை பற்றின புரிதல் இருக்குது. காலகாலமாக வந்து மக்கள் மதத்தை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. மாற்றம்ங்கிறது என்றைக்கு மாறாதது, இது அரசியல் கட்சி தலைவர்கள் என்றைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ தான் இதுக்கு விடிவு காலம் பிறக்கும். இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்க நம்ம பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய இலங்கையில் வந்து 11 பேர் வந்து இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் பிடிக்க வச்சுப்பட்டிருக்காங்க. தமிழக மீனவர்களுக்கு தான் பாதிப்பு, எதுக்கு வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மீனவர்கள் நம்ம பார்க்க முடியல. தொடர்ந்து இந்திய அரசு வந்து தமிழக மீனவர்களை தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலாம் இருந்துகிட்டு இருக்கு. வஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்க, அப்படின்னா திட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா திட்டுறதுக்கு கூட வந்து இந்திய அரசு தமிழக மீனவர்கள் மத்தியில் ஒரு அக்கறை காட்டலை அப்படின்னு தான் சொல்லணும். தப்பு பண்ணால் தட்டி கேட்டு இப்படி செய்யாதப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட இந்திய அரசு தயாராக இல்லை. தொடர்ந்து மாறா வந்து பார்த்தீங்கன்னா நெடுந்தீவு அருகே மீன் பிடித்து கொண்டிருந்த இலங்கையினுடைய இந்த கடற்கொள்ளையர்களுக்கும் தமிழக மீனவர்களுக்கும் இடையில் நடந்த ஒரு பிரச்சனை. அதுக்கு தொடர்ந்து வந்து 11 தமிழக மீனவர்கள் கடத்தப்பட்டிருக்காங்க, கைது செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மீனவர்களுடைய படகுகள் ஏலமிடக்கூடிய சம்பவங்களும் நடந்துச்சு. இதுக்கு எதிர்வினையாற்றக்கூடிய வகையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்காரு. ஆனால் இந்திய அரசு பெரிய அளவில் அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கல அப்படிங்கிறது ஏமாற்றமான ஒரு விஷயம்தான். ஒரு தலையங்கம் அப்படிங்கிறது ஒரு பேப்பருக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை தாமதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் வந்து தலையங்கம் எழுதியிருக்கு. ஏன் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தணும் அப்படின்னா, சாதிவாதிரியான மக்கள் வந்து எப்படி இருக்காங்க, ரெண்டாவது மதமாற்றம் அப்படிங்கிற ஒரு அளவில் பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்குது, அப்போ ஆவரேஜாக எவ்வளோ பேர் வந்து நம்ம நாட்டில் மதம் மாறி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி வந்து வருகின்ற ஜூன் மாதம் 2022 வரைக்கும் வந்து மறுசீரமைப்பு, அதாவது மாவட்டங்கள் புதிதாக அறிவிப்பது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. இந்தியா முழுவதும் 640 மாவட்டங்கள் இருந்துச்சு, தற்போது கூடுதலாக 100 கூடியிருக்கு. அதில் தமிழ்நாடும் முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது. இந்த வகையில் வந்து தேசிய குடியுரிமை பதிவேட்டையும் புதுப்பிக்கக்கூடிய பணியும் தொடர்ந்து நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தான் எவ்வளோ மக்கள் இருக்காங்கிறது உலக நாடுகளும் இந்தியா தெரிஞ்சுக்கும். ஸோ எவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்க, எவ்வளோ ஆவரேஞ்சாக வந்து 30 வயதை கிராஸ் பண்ணவங்க இருக்காங்க அப்படிங்கிறத இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலமா ஐரோப்பா உள்ளிட்ட நாடுகள்லாம் வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் இந்தியாவினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது இந்தியர்களுடைய நலனோ தமிழர்களுடைய நலனோ மட்டும் கிடையாது, உலக நாட்டினுடைய நலன் கருதி மக்கள் தொகை கணக்கெடுப்பை தாமதப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு தலையங்கம் செய்து ஒரு நல்ல வரவேற்புக்குரிய ஒரு விஷயம்தான்.
தொடர்ந்து இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 29 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை தேவை. ஏற்கனவே ஒரு 29, இப்போ ஒரு 11. இப்படி தொடர்ந்து இலங்கை மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய படகுகள்லாம் கைப்பற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு, அது ஏலவிடப்படுதுன்னு தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாலும், பேப்பர்ல செய்தி வந்துகிட்டே இருந்தாலும், அது ஒரு நாள் கூத்து அப்படிங்கிற அடிப்படையில் தான் போயிட்டு இருக்கே தவிர, அதுக்கு வந்து பெரிய அளவில் இந்திய அரசு நடவடிக்கை எடுத்தான்னு கேட்டால் அது கேள்விக்குறியாக தான் இருக்கு. கொஞ்சம் வந்து இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, வந்து கெஞ்சி கேட்குறாங்க மீனவர்கள். அவங்க சார்பாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்களும் செய்தி போட்டுக்கிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரியான எங்களை மாதிரியான சின்ன சின்ன யூடியூப் சேனல் கூட அவங்களுக்காக வந்து குரல் கொடுக்குறோம். உங்களுக்காக தானே ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களுக்காக கொஞ்சம் அக்கறை எடுத்து சில விஷயங்கள் செய்யலாமே. நாட்டினுடைய இறையாண்மையையும் இது ஜனநாயக அடிப்படையில் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, அந்த மக்களுக்கு மதிப்பு கொடுக்கலாமே, கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இதைத்தான் நம்ம சொல்ல முடியும். தமிழக சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தில் நீட் விளக்கு மசோதா மீண்டும் நிறைவேற்றும். ஆளுநருக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு அடியை கொடுக்குமா தமிழ்நாடு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அது மக்களாட்சி மாண்புக்கு எதிரானது, அதனால் ஆளுநரை பற்றி வந்து திரும்பி போகணும்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு ரொம்ப ஜென்யூனாக வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதே வழியை வந்து நிச்சயமாக வந்து நம்மளும் வந்து தொடர்ந்து பின்பற்றலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாடு வந்து ஒரு ஜனநாயகமான நாடு, ஜனநாயக அடிப்படையில் எல்லாருக்கும் எதை வேணாலும் செய்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அது மக்களாட்சி தத்துவத்துக்கு எதிரானதாக இல்லாமல், இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாக இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். இதை இந்த வரைமுறைக்கு அடிப்படையில் வந்து உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு ரவுண்டுக்குள்ளே நீங்கள் என்னென்னால விளையாண்டுக்கலாம். அதன் அடிப்படையில் தான் ஆளுநர் ஒரு விளையாட்டை விளையாட நினச்சாரு. 100 நாட்களுக்கு மேலே கிடப்பிடப்பட்டார். ஆளுநர் மாளிகையில் வேறு ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டிங்கன்னா தெரில நமக்கு. ஆனால் 100 நாட்களுக்கு மேலே கிடப்பிடப்பட்ட ஒரு விஷயத்தை ராகுல் காந்தி மக்களவையில் தமிழ்நாட்டை பற்றி பேசின உடனே அவசர அவசரமாக அந்த சட்ட மசோதாவை, நீட் விளக்கு மசோதாவை தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவைக்கு அனுப்பி வச்சார். எப்படி, நீட்டுங்கிறது வந்து தமிழக மக்கள் நலனுக்கு சார்ந்தது, ஏழை எளிய மாணவர்களுக்கு வந்து பெரிய அளவில் பயனுள்ள வகையில் இருக்கிறது, நீங்கள் ஆப்போசிட்டாக என்ற ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, அதனால் நான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறார். இதை வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து அந்த சட்டப்பேரவைக்கு அவர் அனுப்பிச்சதை தாண்டி அதை பற்றின விமர்சனங்களை பாஜக உள்ளிட்ட கட்சிகள் ஏற்கனவே வெளியில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது பாஜகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு, சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ பாஜகவுக்கும் ஆளுநருக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கேள்வி நம்ம எழுப்பலைங்க, சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவைத் தலைவர் வந்து அப்பாவு எழுப்பியிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து, அசாதாரணமான ஒரு சூழ்நிலை தமிழகத்திலையும் நிலவக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து ஆளுநரும் பாஜகவும் சேர்ந்து வந்து திட்டமிட்டிருக்கு. இதுக்கு செக் வைக்கக்கூடிய வகையில் தான் அனைத்து கட்சி கூட்டம் குடிச்சு அதில் பாஜகவும் அதிமுகவும் புறக்கணித்தாங்க. நேற்றைய தினம் சட்டப்பேரவை சிறப்பு கூட்டம் நடந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீட்டு விளக்கு மசோதா மறுபடியும் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு, ஒன்றும் கிடையாது, ஏற்கனவே இருக்கிறத நான் அப்படியே திருப்பி அனுப்புகிறேன், நீ முதல்ல ஒழுங்காக படித்து அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணு அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து திருப்பி அனுப்புகிற ஆன்சர் மாதிரி, மதிப்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு கட்சிகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பியிருக்கு. அதே நீட்டு விளக்கு மசோதாவை அப்படியே திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. இது ஆளுநருக்கான ஒரு அசிங்கமாக நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆளுநர் வந்து அதை பெருமையாக நினைக்கிறாரா சிறுமையாக நினைக்கிறாராங்கிறது நமக்கு தெரில. நமக்கு தேவை என்ன அப்படின்னா, ஆளுநர் வந்து அந்த அனுப்பின மசோதாவை மறுபடியும் வந்து திருப்பி அனுப்பாமல் அவருடைய கடமை வந்து காலதாமதம் செய்யாமல் ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டியது அப்படிங்கிறது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லிக் கொடுக்குறது. அந்த விஷயத்தை அவர் சரியாக செய்யணும் அப்படிங்கிறது தான். அதை விட்டுட்டு நம்ம வந்து ஆளுநரை வெளியில் போ அப்படின்னு சொல்கிறதுலாம் ஜனநாயக மாண்புக்கு எதிரானது அப்படிங்கிறத தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. அதை நிச்சயமாக வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. கவர்னரை திருப்பி அனுப்புவது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எல்லா செய்தித்தாள்களுமே இதை தான் போட்டுப்பட்டுருக்கு. அனுப்புறது கனவு திருப்பி அனுப்புறது மக்களாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுங்கிற வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோட கொள்கை முடிவை மதிக்காமலும் இருக்கக்கூடாதுங்கிற வார்த்தையையும் முதலமைச்சர் பதிவு பண்ணியிருக்காரு. நீட்டுங்கிறது ஒரு அறிவு தீண்டாமை அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கருப்பாக இருக்கிறவங்க உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறது எத்தகைய பாகுபாடோ அதே மாதிரி தான் மாநில பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழே படித்தவரோட புத்தகங்களில் இருந்து வினாத்தால் தயாரிக்கப்படாது அப்படின்னு ஒரு வார்த்தை வெளியாகுது அப்படின்னா, அதுவும் தமிழ்நாடும் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கான பாகுபாடாக ஒன்றிய அரசு பார்க்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். மாணவர்களை கொல்லக்கூடிய பலிபீடத்தை தமிழ்நாட்டில் அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பதிவு பண்ணியிருக்காரு. இதுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் குரல்கள் எழுந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சட்டப்பேரவையில் பாஜக மட்டும் வெளிநடப்பு செஞ்சு, பாஜக வெளிநடப்பு செய்கிறதுக்கு தயாராக இருந்த நேரத்தில் அப்பாவை என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நைனா நாகேந்திரன் பேச எழுந்திருக்கும் போது வெளியில் தான் போகிறீங்க, அது எதுக்கு இவ்வளோ தாமதமாக போகிறீங்க, போகிறதுனா வெளில போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். இன்னும் எப்படி ஒரு கேவலம் பாருங்க, அந்த மாதிரியான சூழ்நிலை, நீ வெளியில் தான் போகிறேன்னு தெரியும், அப்புறத்துக்கு உள்ளே வர்ற அப்படிங்கிற மாதிரி அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சி விட்டது.
ஆனால் நைனா நாயகம் தானே சிரிச்சுக்கிட்டே அப்படி வெளில போனார். இதுதான் வந்து ஒரு ஜனநாயகம், நல்ல ஒரு விஷயம், அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அப்படின்னா வந்துட்டு எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லி வெளியில் போகிறாங்கல்ல, அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும்ல, அதை பாஜக உறுப்பினர்கள் சிறப்பாக செஞ்சாங்க அப்படின்னு தான் என்னுடைய பார்வை. அதன் அடிப்படையில் வந்து வானதி சீனிவாசன் நைனா நாகேந்திரன்லாம் வெளில வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அனைத்து கட்சிகளும் ஒருமித்த ஆதரவோடு எது நேர நீட்டு விளக்கு மசோதா நிறைவேறிச்சு. இதுக்கு வந்து காங்கிரஸ் தான் காரணம் அப்படின்னு வந்து அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வந்து குரல் எழுப்பினாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தெரிவிச்சிருந்தார். துரைமுருகன் எடப்பாடி பழனிசாமி பேசட்டும் விட்டு பாருங்க வேடிக்கை பாருங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுக்கு அப்பாவும் அனுமதி கொடுக்கல. இந்த மாதிரியான ஒரு காரசாரமான விவாதத்துக்கு மட்டும் இல்லை, நேற்று நீட்டு விளக்கு மசோதா அப்படிங்கிறது ஆளுநர் மாளிகையிலே கொண்டு போய் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியோட முடியுது. அடுத்து இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியீடு, எங்கே நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 57,778 பேர் போட்டி அப்படின்னு ஒரு செய்தி, 218 பேர் போட்டியின்றி தேர்வு செஞ்சுருக்காங்க, தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியும் பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. மொத்தமாக 12,607 பதவிகளுக்காக 57,778 பேர் போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமும், 17,324 பேர் வேட்பு மனுக்களை வாபஸ் வாங்கியிருக்காங்க, யார் சுயேட்சைகள் வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி, மற்ற கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் தன்னுடைய வேட்பு மனுக்களை வாபஸ் வாங்கியிருக்காங்க. நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் மட்டும் 2,062. இதில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது பெரிய அளவில் சூடு பிடிச்சிருக்கு. இப்போ பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை எதிர்நோக்கி தமிழகம் பெரிய அளவில் காத்துக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது, 3 பேரோட வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதால் கடம்பூர் பேரூராட்சியில் ஒரு சர்ச்சை, அதனால தேர்தலை ரத்து செஞ்சிருக்கு மாநில தேர்தல் ஆணையம். இது தொடர்பான அறிவிப்பை நேற்றைய தினம் வெளியிட்டாங்க மாநில தேர்தல் ஆணையம். பிரச்சனை பெருசானதுனால அங்கே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும், அதனால தூத்துக்குடி மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, 3 பேரோட வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட விவகாரத்தில் கடம்பூர் பேரூராட்சி தேர்தலை மாநில தேர்தல் ஆணையம் ரத்து செய்து, தேர்தல் அறிவிக்க தேர்தல் நடக்கக்கூடிய நாளில் வந்து இன்னொரு நாளில் அறிவிப்போம் அப்படின்னு மாநில தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. பெரிய அளவில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கட்சி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் மக்கள் இயக்கம். அதில் விஜய் மக்கள் இயக்கம் தனித்து போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக விஜய் மக்கள் இயக்கத்தினுடைய பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் ஒரு அறிக்கையை நேற்று வெளியிட்டார். அந்த அறிக்கையில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த ஒருத்தர் திமுகவுக்கு ஆதரவு அப்படின்னு ஒரு செய்தி வந்து வெளியாச்சு. அதன் அடிப்படையில் விஜய் மக்கள் இயக்கம் எந்த கட்சியோடையாவது கூட்டணியில் அமைச்சு போட்டியிடுதோ அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வெளியாகிருக்கு இந்த அறிக்கை. இந்த அறிக்கை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. எதனால் அப்படின்னா, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ரங்கசாமி அவர்கள் வந்து நேரடியாக வந்து பனையூரில் இருக்கக்கூடிய விஜயை நேரடியாக சந்தித்தது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாச்சு. அதன் அடிப்படையில் ஒரு மாநிலத்தில் முதல்வராக இருந்தவர் நேரடியாக வந்து விஜயை சந்தித்தது அப்படிங்கிறது அரசியலில் ஒரு பெரிய புதிய பாதைக்கான அத்தியாயமாக பார்க்கப்படுது. அந்த வகையில் விஜய் எந்த பாதையில் செல்ல போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஸோ கூட்டணி அமைச்சு போட்டியிட போகிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது அடிப்படையில், அதற்கான முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் தான் விஜய் வந்து தனித்து போட்டி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. விஜயோட நோக்கம் எல்லாமே 2026 தான். அதனால் வந்து இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது குரூப் ஃபோட்டோ, அந்த 229 பேரை வச்சு ஃபோட்டோ எடுத்ததை தாண்டி இப்போ வந்து 1000 பேருக்கு மேலே வந்து ஃபோட்டோ எடுக்கணுங்கிறது மட்டும்தான் வந்து விஜயோட நோக்கம். அப்படின்னா என்ன, 1000 பேருக்கு மேலே விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கான முயற்சியை விஜய் மக்கள் இயக்கம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னை முதலை பண்ணையிலிருந்து 1000 முதலைகள் குஜராத்துக்கு போகுது அப்படின்னு, இந்த முதலை பண்ணை ரிலேட்டடான விஷயங்களை ஏற்கனவே நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரியா பிரசாத் சிக்னேச்சர் பதிவு பண்ணியிருந்தோம். அதன் அடிப்படையில் அந்த முதலைகள் வந்து பாதுகாப்பாக இங்கே இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது அப்படின்னா, அங்கே வந்து முதலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்கறதுல அங்கே வந்து பெரிய அளவில் பராமரிப்பு பணியில் தொய்வு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் மத்திய அரசுக்கு ஒரு லெட்டர் வந்து எழுதியிருக்காங்க. என்னன்னா, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின்படி எங்களால் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதலைகளை எல்லாம் கண்காணிக்க முடியல, அதனால் வந்து முதலைப்பனை நிர்வாகத்தினர் என்ன யாருக்கு வந்து லெட்டர் போட்டிருக்காங்க, மத்திய உயிரியல் பூங்கா ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதி வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. எங்கள் ஆசியாலே மிகப்பெரிய முதலைப்பண்ணை இது, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முதலைகளை வந்து எங்களால் பாதுகாக்க முடியல, அதே நேரத்தில் சேஃப் அண்ட் செக்யூர்டு இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய முதலைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாததுனால இங்கே இருக்கக்கூடிய முதலைகளை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இங்கே ஈசி எக்கோ பார்க் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது மட்டும் இல்லாமல்
முதலை பண்ணைகள் மட்டும் அங்கே இல்லை, அங்கே பாம்பு பண்ணை இருக்குது, உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கே இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல வந்து 1000க்கும் மேற்பட்ட முதலைகளை வந்து படிப்படியாக குஜராத்துக்கு அனுப்பி வைக்கிறது, அது வந்து தமிழ்நாட்டினுடைய சொத்து. அந்த முதலைகள்லாம் அதை வந்து பார்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டால் முடியலன்னு சொல்லிட்டு குஜராத்துக்கு அனுப்புறதுங்கிறது ரொம்ப ஒரு வேதனையான செய்தி. இது தமிழக அரசு தலையிட்டு இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கேட்டுக்க வேண்டிய செய்தியாக இருக்குது. தொடர்ந்து வந்து அங்கே இருக்கக்கூடிய முதலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான உடல்நிலையோடு தான் இருந்தது, நம்மளும் பார்க்க முடிஞ்சுது. தொடர்ந்து அதற்கான உணவு கொடுக்கறதுல வந்து தொய்வு இல்லாமல் தான் ஊழியர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த முதலைகள்லாம் வந்து வேறு இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போயிடும், வேலை இழப்பு ஏற்படும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களை குஜராத்துக்கு அனுப்ப போகிறீங்க கிடையாது, ஏன்னா அவங்களுடைய வாழ்விடம் இங்கே இருக்குது. ஸோ மக்களுடைய நலன் கருதியும் அதனுடைய நம்முடைய நாட்டினுடைய சொத்து தமிழ்நாட்டினுடைய சொத்தாக இருக்கக்கூடிய அந்த முதலைகளை வேறு இடத்துக்கு மாற்றம் செய்கிறது அப்படிங்கிறது பெரிய அளவில் மக்களும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ECR பக்கத்தில் இருக்கிறதுனால பெரிய அளவில் மக்களுக்கு தெரியல, ஆனால் இது செய்தியாக வெளிவந்ததுக்கப்புறம் மக்கள் வந்து இதுக்கு எதிர்வினையாற்றுவாங்க அவங்க நம்பிக்கை இருக்குது. இதை யாராவது வந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாடு அரசுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுப்பாங்கங்கிறத நம்பலாம். அதுக்கப்புறம் வங்கி கணக்கில் மோசடி, வாடிக்கையாளர் பணத்தை மீட்க 1555260 அப்படிங்கிற ஹெல்ப்லைனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க சைபர் கிரைம் போலீஸாக. இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா வங்கியில் இருக்கக்கூடிய மோசடிகள் என்னென்ன, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு டைரெக்டாக அழைக்கலாம். உதாரணமாக சொல்லணும்னா ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா வந்து டயல் போகும், ஆனால் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இது வந்து சைபர் கிரைம் போலீஸார் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதனால் வந்து இது வந்து டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் கனெக்ஷன் அடிப்படையில் இருக்கும். 1555260 அப்படிங்கிற அந்த எண்ணுக்கு நீங்கள் அழைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான நீதி கிடைக்குங்கிறத நம்பிக்கை அடிப்படையில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்களும் இந்த நம்பரை குறிச்சிட்டு கால் பண்ணி உங்களுக்கான ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் தொடர்பு கொண்டு சொல்லலாம். குழந்தைகளுக்காக டாக்டர் மருமகளுக்கு கோமியம் குடிக்க வைத்து கொடுமை, குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மருத்துவம் படித்த ஒரு பெண், அவங்க ஒருத்தவங்களுக்கு அவங்க எப்படி இருந்தாலும் மருமக தானே, ஒரு மாமியார் இருப்பாங்க, கணவர் ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பெரிய அளவிலான அவங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் மாசமாகணும் அப்படின்னா நீங்கள் கோமியத்தை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமியார் துன்புறுத்தினதாகவும், இதனைத் தொடர்ந்து கடந்த 2014 நவம்பரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் வந்து தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப ஒரு வேதனையான செய்தி. ஒரு உத்தரப்பிரதேசம் மாதிரியான வட மாநிலங்களில் தான் இந்த மாதிரியான பேசுபொருளாக இருக்கும். கோமியம் குடித்தா உனக்கு வந்து கொரோனா சரியாயிரும் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு விஷயங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூடியூப்பும் நிறையா டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கு. அதன் அடிப்படையில் வந்து அதை பார்த்து இவங்கெல்லாம் இப்படி செய்கிறாங்களா அப்படிங்கிறது தெரில. இதுக்கு கோர்ட் வந்து பெரிய அளவில் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பு என்ன அப்படின்னா அந்த கணவருக்கு வந்து 7 ஆண்டு காலம் சிறை விதிச்சிருக்கு. அந்த மாமியாருக்கு தான் பெரிய அளவில் தண்டனை கொடுக்கணும், அதுக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்காங்கிற விவரத்தை பார்க்கலாம். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மாமியாருக்கும் தண்டனை கொடுத்துருக்காங்க. வரதட்சணை கேட்டு அந்த கணவரும் மாமியாரும் தொந்தரவு கொடுத்ததுனால தான் அவங்க வந்து இந்த பாத்ரூமில் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கில் வந்து அனைத்து சாட்சியங்களுமே விசாரிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சாவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மனுதாரர்களுக்கு விசாரணை நீதிமன்றம் அளித்த தண்டனையை இந்த நீதிமன்றம் உறுதி ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் வந்து உறுதிப்படுத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. இதுக்கு வந்து கணவர் மேலே தான் வந்து 7 ஆண்டு சிறை தண்டனை வந்திருக்கு, அந்த மாமியார் தப்பிச்சிட்டாங்க. இந்திய ஆவணப்படம் ஆஸ்கருக்கு பரிந்துரை. எந்த படம்? ஜெய்பீம் படம் இல்லை. ஜெய்பீம் படம் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து சறுக்கியிருக்கு, ஃபைனலுக்கு வந்து போக முடியாத ஒரு சூழல், தர்ம சங்கடமான ஒரு சூழல், ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஆஸ்கர் வந்து நிறையா விதிமுறைகள் வச்சுருப்பாங்க, அது எந்த விதிமுறைக்கு அடிப்படையில் வந்து ஜெய்பீம் வந்து தோத்து போச்சு அப்படின்னு தெரியல. ஜெய்பீம் தோத்துலாம் போல, ஜெயிச்ச படம் தான், ஆனால் அது ஆஸ்கரில் இருக்கக்கூடிய அந்த குழு சரியாக பார்க்க தெரியல அப்படின்னு தான் எனக்கு பதிவு பண்ண தோணுது. இந்திய ஆவணப்படம் ஆஸ்கருக்கு பரிந்துரை. எந்த படம்? இந்தியாவை சேர்ந்த ரைட்டிங் வித் ஃபயர் அப்படிங்கிற ஆவணப்படம். இந்த ஆவணப்படம் வழங்கக்கூடிய அதுக்கு விருது வழங்கக்கூடிய விழாங்கிறது மார்ச் 27ஆம் தேதி அமெரிக்காவில் நடக்க இருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவணப்படம் ஜெயிக்குமா தோக்குமா அப்படிங்கிறது அந்த குழு தான் முடிவு செய்யும். அதுக்கப்புறம் இறையாண்மைக்கு கேடு விளைவித்தால் பத்திரிகையாளர்களுடைய அரசு அங்கீகாரம் ரத்து அப்படின்னு ஒரு செய்தி. இது வருஷம் அப்டேட் பண்ணக்கூடிய விஷயந்தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2022ஆம் ஆண்டுக்கு மத்திய ஊடக அங்கீகார வழிகாட்டுதலுக்கான மத்திய அரசு அந்த விதிமுறையை நேற்று வெளியிட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அப்போ தான் வந்து ஒரு பிரச்சனை குற்றத்தை தூண்டுறது, நீதிமன்ற அவமதிப்பு அவதூறு செயல்களில் ஈடுபட்டாலும் இந்த அரசு அங்கீகாரங்கிறது ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தி. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேரள டிவி சேனலுக்கு அரசு விதித்த தடை அப்படிங்கிறது உத்தரவு வந்து செல்லும் சொல்லிட்டு நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியிருக்கு. கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய அளவில் பிரச்சனையாக வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவி சேனல், ஒரு டிவி சேனல் இருக்கு மீடியா ஒன் அப்படிங்கிற டிவி சேனல், அது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து
அதுக்கு தடை விதிக்கப்பட்டுச்சு ஒரு நாள். அந்த தடை விதிக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா, அது தடை விதிக்கப்பட்ட அடுத்த ஒரு மணி நேரத்திலேயே வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பினராயி விஜயன் வந்து டைரக்டாக ஹைகோர்ட்டை நாடுது, ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து தடை நீக்கப்படுது, 7 நாட்கள் டைம் கொடுக்குறாங்க. இந்த செய்தியை நம்மளும் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது. மத்திய புலனாய்வு அதிகாரிகள் வந்து இந்த சேனல் தொடர்ந்து செயல்படுவதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது பாதுகாப்பு காரணங்களுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணதன் அடிப்படையில் கேரள உயர்நீதிமன்றம் அந்த சேனலுக்கு ஒட்டுமொத்தமாக தடை விதிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி தான் பதிவு பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் காஷ்மீர் பற்றி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஹூண்டாய் நிறுவனம் சர்ச்சைக்குரிய கருத்து. ஒரே ஒரு ஊழியர் பண்ண தப்புனால ஒட்டுமொத்தமாக ஹூண்டாயினுடைய வருவாயை டோட்டலாக சரிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பதிவு பண்ண வேண்டியது தேவை இருக்குது. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தென்கொரியாவில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனியோட ஓனர் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. இது வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து ஏற்றுக்குச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பியூஷ் கோயல் கூட ஒரு எதிர்வினை ஆற்றிருக்கார். மன்னிப்பு அப்படிங்கிறதுலாம் போதாது, அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும், அதுக்கு நீங்கள் தயாராக இருங்கிற மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அவர் எதை பற்றி இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீரில் இருக்கக்கூடிய சுதந்திரம் அடிப்படையிலான விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. இது வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிரானது தான். அதனால் வந்து அவர் மேலே வந்து தேச துரோக வழக்கு கூட பதிவு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஹூண்டாய் நிறுவனத்துக்கு பெரிய அளவிலான இழப்பு ஏற்பட்டிருக்கு. சந்தைகளில் அவங்களுக்கு பெரிய அளவிலான, ஏன்னா இந்தியாவில் இருந்துட்டு இந்தியாவினுடைய அரசாங்கத்தை பற்றியும் இந்தியாவினுடைய நடவடிக்கைக்கும் இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராகவும் பேசுகிறதுங்கிறது தவறான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை செஞ்சதுனால ஒன்றிய அரசு அதிரடியாக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே வந்து ஒன்றிய அரசு எடுத்த நடவடிக்கையை வந்து பிரசாத் சிக்னேச்சர் உண்மையிலேயே பாராட்டுது. அதே நேரத்தில் கொரோனாவிலிருந்து தப்பியவர்களுக்கு இதய நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. 1 வருஷத்துக்கு உசாரா இருங்கப்பா அப்படின்னு ஒரு செய்தி. உலக அளவில் 1.5 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த கொரோனாவிலேருந்து. ஸோ 1 வருஷத்துக்கு உசாரா இருங்க. எதுக்காக கேட்டிங்க என்ன பண்ணால், சீனாவில் ஊரடங்கு வச்சுருக்காங்க. ஒரே நாளில் 1888 பேர் நேற்று வரைக்கும் பலியாயிருக்காங்க. 15 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு கூட தடுப்பூசி போடுறதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ 2 டோஸ் தடுப்பூசி அப்படிங்கிறத தாண்டி 3வதா வந்து பூஸ்டர் தடுப்பூசி போடுறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் தாண்டி புதிதாக வந்து பார்த்திங்கன்னா மூக்கு வழியில் மருந்து செலுத்தி அதுக்கான ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் 1 மாதம் 2 மாத காலத்தில் அது அவசர கால பயன்பாட்டுக்கு வரும். இனிமேல் இன்ஜெக்ஷன் தேவையில்லை. மூக்கு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்மா நோயாளிகளுக்கெல்லாம் செலுத்துவாங்க, அது மாதிரியான மருந்துகளை நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயமும் தொடர்ந்து பரப்பப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இது ரிலேட்டடா அதிகாரப்பூர்வமான வந்து விஷயங்கள் இன்னும் வெளியில் வரலை. ஆனால் 2 டோஸ் தடுப்பூசிங்கிறது கண்டிப்பாக நம்ம போட்டுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். இதை வந்து கண்டிப்பாக மக்களும் செஞ்சாகணும். ஸோ தடுப்பூசி அப்படிங்கிறது தான் மக்களை வந்து காப்பாற்றுறதுக்கான பெரிய வழி. அதுக்காக இந்திய அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் நம்ம பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணணும். நம்மளுடைய தமிழ்நாடும் மா சுப்பிரமணியம் தலைமையில் வந்து அமைச்சர் மா சுப்பிரமணியம் தலைமையில் பெரிய அளவில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. தடுப்பூசி போடக்கூடிய விஷயத்தில் சைட் எஃபெக்ட் ஏதாவது இருக்கா அப்படிங்கிட்டிங்கன்னா, அது ரிலேட்டடாக ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக வந்து அரசுக்கு நேரடியாக வந்து நீங்கள் தகவல் தெரிவிக்கலாம். உங்களுக்கான சரியான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம தொடர்ந்து பயணிப்போம். தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான செய்தி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்தியாவுக்கும் மேற்கிந்திய தீவுகளுக்கும் இடையிலான 2வது கிரிக்கெட் போட்டி ஒன்டே இன்டர்நேஷனல் மேட்ச் வந்து நடக்கவிருக்கு. இதை வந்து ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே 1000வது ஒருநாள் போட்டியில் இந்தியா ஜெயிச்சிருச்சு ரோஹித் சர்மா தலைமையிலான அணி. இதில் மறுபடியும் 2வது ஒருநாள் போட்டியும் ஜெயிச்சு ஒட்டுமொத்தமாக கோப்பையை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு, தொடரை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இந்தியாவுக்கு பிரகாசமாக இருக்குன்னு தான் சொல்லணும். பெரிய அளவில் மேற்கிந்திய தீவுகளில் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இல்லை. இந்தியாவை பொறுத்தளவில் நல்ல ஸ்ட்ராங்கான வீரர்கள் இருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் நிச்சயமாக மேற்கிந்திய தீவுகளுடனான அந்த கோப்பையை கைப்பற்றும் அப்படிங்கிறத பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுது. ஒட்டுமொத்தமாக இன்றைய செய்தித்தாள்களை இடம்பெற்றிருந்த முக்கியமான செய்திகள் இதுதான். இதனை தொடர்ந்து மீண்டும் நாளை சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.